கோலி டாக் கோலிவுட் நியூஸ் விரைவில் டார்லிங் படத்தோட ரெண்டாம் பாகம் தமிழ் திரையுலகத்துல இப்ப ஆச்சரியமா பேசப்பட்டு வரும் விஷயம் என்ன தெரியுமா ஜி வி பிரகாஷ் குமார் நடிச்ச டார்லிங் படத்தோட வெற்றிதான் அல்லு அரவிந்தோட கீதா ஆர்ட்ஸ் நிறுவனமோ கே இ நானவேல் ராஜாவோட ஸ்டுடியோ கிரீன் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிச்ச இந்த படத்தை சாம் ஆண்டன் இயக்கியிருந்தாரு ஜி வி பிரகாஷ்குமார் நடிப்புல வெளியான முதல் படம் இது சமீப காலமா பேய் படங்களுக்கு ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருந்துட்டு இருக்கு அரண்மனை பிசாசுன்னு சமீபத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பல படங்களே இதுக்கு உதாரணம் இந்த வரிசையில லேட்டஸ்ட் இணைப்பு டார்லிங் படம் பொங்கலை வெளியான சங்கரோட ஐ மற்றும் விஷாலோட ஆம்பல படங்களோட டார்லிங் படமும் வெளியாச்சு ஐ படத்தோட வெற்றியில டார்லிங் படம் காணாம போய்விட போகுதுன்னு கணிப்பு இருந்தது ஆனால் அதுக்கு மாறா மிக பெரும் வெற்றி பெற்றிருக்கு ஆம்பள படம் பல தேட்டர்களில் இருந்து தூக்கப்பட்ட நிலையில டார்லிங் படம் இப்போ இருபத்தி அஞ்சாவது நாள கடந்திருக்கு டார்லிங் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறதுனால ஜி வி குமார் மட்டும் இல்லை இந்த குழுவினரும் பெரும் மகிழ்ச்சியில இருக்காங்க அடுத்த கட்டமா டார்லிங் படத்தோட இரண்டாம் பாகம் எடுக்கிறது பத்தின பேச்சுவார்த்தையும் ஸ்டுடியோ கிரீன் அலுவலகத்தில் நடந்துட்டு இருக்கு